Good morning. The Kanda Chakti Chodanaku Not Sali Nangal Kanda Chakti Chodan and Solade Obital Gulte Sar Nili Kurik Abdicholirka. The Mudanmai Chakti Chodan Tunai Chakti Chodan Kanda Chakti Chodan in the moon room or Obitalin. அமைவிடத்தை விவரிக்கும் அவை காந்த சக்தி சொட்டல்ல இருந்து ஓபிட்டல்ட்ட தானம் பந்தங்களுக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது நாங்கள் எம்எல் அப்படின்னு சொல்லி குறிச்சிருந்தாங்க இந்த எல் எம்எல்லுக்கு சாத்தியமான அதாவது ஒரு உபசக்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய காந்த சக்தி மட்டங்கள் அதாவது ஓபிட்டல் Minus L Todakam Puchyate Ulladaki plus L Vare Muluan Purmanatla Kana Padman Solinda. Over Pradana Sakti Matadla in Rikra Uba Sakti Matangal to Nike, Pradana Sakti Matadinde Unburmanatiki Chaman. Ademari over Pradana Sakti Matadilemula Obitalgal in Nike Unburman Pradana Sakti Matadin Unburmanatinda. Verka Maka Kana Padaman Solina, Abanangal Obital Galipetan Kachpundika. The Kanda Chakti Chotan Obital Galin Sar Nili Viverikin Il Puchia Menbadu is Ubasakti Mata de Kurikum Il Puchia Mandasonal Adila Irikro Obital Vandu Puchia ML Puchia. அதாவது S உபசக்தி மட்டம் S orbital ஒன்றை மாத்திரம் கொண்டது ஆனால் L ஒன்று என்று சொன்னால் P உபசக்தி மட்டம் இது minus L தொடக்கம் பூஜ்ஜியத்தை உள்ளடக்கி plus L வரை காந்த சக்தி சொட்டனை கொண்டிருக்கும் ஆகவே இங்க minus 1 பூஜ்ஜியம் plus 1 சொல்லப்படுகின்ற ஒன்றுக்கொண்டு பெருமன் வடிவத்தில் சமனான டம்பல் வடிவமுடைய மூன்று பியோபிட்டல்கள் மூன்று சார் நிலைகளில் ஒன்று எக்ஸ் அச்சின் வழியே இன்னொன்று வை அச்சின் வழியே மற்றது செட் அச்சின் வழியே கொண்டிருக்கு சரியா உங்களுக்கு இப்ப பிரதான சக்தி மட்டம் விளங்குது அதிலே இருக்கிற உபசக்தி மட்டம் அல்லது மட்டங்கள் என்ன என்னென்று விளங்குது Over Pradana Sakti Matadlaim, Ethene, Obitalgal Kana Padaman with the Todaru Patrika. Over Pradana Sakti Madam Ethene, Electronic Kundirikuman Soli, Mudan Majakti Jotana Solik. Serena Kinangli didn't make the notes under the one. Although a Kanda Chakti Jotan Mudia, Karangal Chakti Jotan and Pathidaman Sola, the Nangu Chakti Jotan and Todarwaga, either one will put in the knowledge. The Kilgalakuda media. நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் சரியா ஓகே நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க காந்த சக்தி சொட்டன் எம்எல் க்கு நாங்கள் ஒரு வரையறை எழுதி இருக்கோம் அது என்னத்தை விவரிக்குதுன்னு சொல்லி இருக்கோம் சரி அடுத்த பந்தியா இந்த நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க காந்த சக்தி சொட்டன் என்பது காந்த சக்தி சொட்டன் என்பது காந்த சக்தி சொட்டன் என்பது காந்த சக்தி சொட்டன் என்பது உபசக்தி மட்டங்களில் உள்ள உப சக்தி மட்டங்களில் உள்ள உபசக்தி மட்டங்களில் உள்ள ஓபிட்டல்களை குறிக்கும் ஓபிட்டல்களை குறிக்கும் உபசக்தி மட்டங்களில் உள்ள ஓபிட்டல்களை குறிக்கும்
அத்துடன் இலத்திரனின் அமைவிடத்தையும் குறிக்கும். அத்துடன் இலத்திரனின் அமைவிடத்தையும் குறிக்கும். சரியா? இப்ப இலத்திரன் எங்க இருக்குது? கடைசி என்ன சொல்லவார்? இலத்திரன் எங்க இருக்கு? பிரதான சக்தி மட்டத்தில இருக்கு. அதுலயும் எங்க இருக்கு? அதுல உள்ள உபசக்தி மட்டத்தில இருக்கு. அந்த உபசக்தி மட்டத்திலையும் எங்க இருக்கு? ஒவ்வொரு ஓபிட்டல்கள்ல இருக்கு. சரிதானே? அப்ப போரின்ற கொள்கையில பிரதான சக்தி மட்டத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கு. சக்தி சொட்டு கொள்கை வந்து சரிதானே, அது எங்க இருக்குது என்பதை ஷாப்பா குறிப்பிடுது. ஓபிட்டல்களில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. உபசக்தி மட்டங்களில் உள்ள ஓபிட்டல்களை குறிக்கும். அத்துடன் இலத்திரனின் அமைவிடத்தை குறிக்கும். இந்த எம்எல்ஆல ஒரு இலத்திரன் எந்த ஓபிட்டல்ல இருக்குது என்பது உங்களுக்கு குறித்து காட்டப்படும். சரிதானே? அடுத்த பந்தி அழைக்கணும். இங்கு ஓபிட்டல்கள் இங்கு ஓபிட்டல்கள் மைனஸ் எல் தொடக்கம் மைனஸ் எல் தொடக்கம் மைனஸ் எல் தொடக்கம் பூஜ்ஜியம் உள்ளடங்களாக பூஜ்ஜியம் உள்ளடங்களாக மைனஸ் எல் தொடக்கம் பூஜ்ஜியம் உள்ளடங்களாக பிளஸ் எல் வரை பிளஸ் எல் வரை பிளஸ் எல் வரையான முழு எண்களை குறிக்கும். முழு எண்களை குறிக்கும். மைனஸ் எல் தொடக்கம் பூஜ்ஜியம் உள்ளடங்களாக பிளஸ் எல் வரியான முழு எண்களை குறிக்கும். அதாவது இதை இன்னொரு மாதிரி சொல்லிக் கொள்ளலாம். ஓபிட்டலுக்கு ஒரு உபசக்தி மட்டத்தில் உள்ள ஓபிட்டல் காந்த சக்தி சொட்டல் எம்எல்லுக்கு சாத்தியமான எண்பருமானங்கள் மைனஸ் எல் தொடக்கம் பூஜ்ஜியத்தை உள்ளடக்கி பிளஸ் எல் ஒரு உபசக்தி மட்டத்தில் இருக்கிற ஓபிட்டல்களை குறிக்கிற காந்த சக்தி சொட்டனுக்கு சாத்தியமான எண்பருமானம் மைனஸ் எல் பூஜ்ஜியம் பிளஸ் எல் வரை. அப்ப உபசக்தி மட்டம் பூஜ்ஜியம், எஸ் உபசக்தி மட்டம் என்றால் எல் பூஜ்ஜியம். அப்ப பூஜ்ஜியம் என்பது எஸ் உபசக்தி மட்டத்தை குறிக்கும். மறதலையாக சொல்லிக்கொள்ள. ஆகவே அங்க மைனஸ் எல்லும் பூஜ்ஜியம் தான், பிளஸ் எல்லும் பூஜ்ஜியம் தான். பூஜ்ஜியம் ஓ, ஒரே ஒரு ஓபிட்டல் இருக்கு. அந்த ஓபிட்டலுக்குரிய எண்பருமானம் பூஜ்ஜியம். அப்ப எஸ் உபசக்தி மட்டத்தில் இருக்கிற ஓபிட்டல் பூஜ்ஜியம் என்ற எண்பருமானத்தால குறித்து காட்டப்படும். பூஜ்ஜியம் என்ற எண்பருமானத்தால குறித்து காட்டப்படும். சரிதானே? அடுத்த பந்தி அழி கொடுப்போம்.
தெரியும் ஒரு அட்டவணை ஒன்று போட்டுக்கொள்வோம். அதுக்கு பிறகு விஷயத்தை எழுதி கொள்வோம். அழிக்கிறேன். சரி, இது பிரதான சக்தி மட்டத்தின் எண்ணிக்கை அஞ்சு குளம் வரும். பார்த்து போடுவோம். ஐயா சரி, இப்ப நான் ஒவ்வொரு உபசக்தி மட்டத்திலும் எத்தனை ஓபிட்டல்கள் இருக்கும் என்று காட்ட போறேன். இது என் பிரதான சக்தி மட்டம். தெரியுதா? என் பிரதான சக்தி மட்டம். இது இல் உபசக்தி மட்டம். இது உபசக்தி மட்டத்தின் வடிவம். அல்லது ஓபிட்டல் உபசக்தி மட்டம் ஓடு என்று சொல்லலாம். அதுல இருக்கிற காந்த சக்தி சுட்டம் அதாவது இம்மேல் ஓபிட்டல்களின் எண்ணிக்கை ஓபிட்டல்களின் எண்ணிக்கை முதலாவது குளம் பிரதான சக்தி மட்டம் என்ன என்று குறித்திருக்கிறேன். இரண்டாவது உபசக்தி மட்டம் எல் மூன்றாவது காந்த சக்தி சொட்டன். ஒவ்வொரு உபசக்தி மட்டத்திலும் இருக்கிற ஓபிட்டல்களின் எண்ணிக்கை கவனித்துக் கொள்ளுங்க. பிரதான சக்தி மட்டம் ஒன்று, என்சமர் ஒன்று. பிரதான சக்தி மட்டம் என்னென்றால் எல்லுக்கு சாத்தியமான புறமான பூஜ்ஜியத்தை உள்ளடக்கி என் மைனஸ் ஒன். அப்ப அதுல இருக்கிற உபசக்தி மட்டம் பூஜ்ஜியம். எல் வந்து பூஜ்ஜியம், என்சமர் ஒன்றுண்டா எல்லுக்கு சாத்தியமானது பூஜ்ஜியம் தான். சரியா? இது எல்லிற்கு பொருத்தமான பெருமானம். எல்லிற்கு பொருத்தமான பெருமானம் பெருமானம் என்று புலம்பியுடைய எல் என்பதா தானே என்னை என்னில தங்கி இருக்கும் பூஜ்ஜியத்தை உள்ளடக்கி என் மைனஸ் ஒன். இது உபசக்தி மட்டம் குறியீடு. சரி, என்சமன் ஒன்று அதாவது முதலாவது பிரதான சக்தி மட்டத்துல எல்லுக்கு பொருத்தமான பெருமானம் பூஜ்ஜியம் துணை சக்தி சொல்றது. அவன் உபசக்தி மட்டத்தின் குறியீடு என்ன? எல் பூஜ்ஜியம் என்றால் என்ன குறியீடு மேடா? எல் பூச்சியம் என்றா என்ன குறியீடு தர்ஷன்? தர்ஷன்
எல் பூஜ்ஜியம் உண்டா என்ன குறியீடு? ஆடா எல் பூஜ்ஜியம் என்றால் உபசக்தி மட்டம் எஸ், சரியா? உபசக்தி மட்டம் குறியீடு எஸ், சரியா? ஓகே குட். எஸ் ஆனால் இது எந்த பிரதான சக்தி மட்டத்தில் இருக்கு? முதலாவது பிரதான சக்தி மட்டத்தில் இருக்கு. ஆகவே இது முதலாவது பிரதான சக்தி மட்டத்தில் இருக்கிற எஸ் என்பதாக அந்த உப ஓடு, உப ஓடு ஒரு எண்ணாலையும் ஒரு எழுத்தாலையும் குறிக்கப்பட வேண்டும். ஒரு எண்ணாலையும் ஒரு எழுத்தாலையும் குறிக்கப்பட வேண்டும். அப்ப ஒன்னஸ் என்பதில இருந்து நாங்கள் ஒரு தெளிவான முடிவை சொல்லிக் கொள்ளலாம். முதலாவது பிரதான சக்தி மட்டத்தில் இருக்கிற எஸ் உபசக்தி மட்டம் அல்லது உப ஓடு அல்லது உபசக்தி சொட்டன் அல்லது துணை சக்தி சொட்டன் என்னென்றாலும் சொல்லலாம். அதுக்காண்டி பொருத்தமற்றது சொல்றேன். முதலாவது பிரதான சக்தி மட்டத்தில் இருக்கிற எஸ் உபசக்தி மட்டம் ஒன்னஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு எண்ணாலையும் ஒரு எழுத்தாலையும் குறித்து காட்டப்படும். இது ஸ்பெசிபிக்கா சொல்லப்படுது. முதலாவது பிரதான சக்தி மட்டத்தில் உள்ள எஸ்ஓடு, எஸ்ஓடுண்டா எங்கெல்லாம் இருக்கு? ரெண்டாவது ஓட்டிலையும் எஸ்ஓடு இருக்கு, மூன்றாவது ஓட்டிலையும் எஸ்ஓடு இருக்கு, இப்படி இருக்கு. அப்ப எல் பூஜ்ஜியம் என்று சொன்னால் காந்த சக்தி சொட்டன் எம்எல்லுக்கு சாத்தியமான பெருமானம் பூஜ்ஜியம். காந்த சக்தி சொட்டன் எம்எல்லுக்கு சாத்தியமான பெருமானம் பூஜ்ஜியம், சரியா? இதுவும் பொருத்தமான பெருமானம், பொருத்தமான பெருமானம். எண்பெருமானம் தான் சொல்றோம், இது ஒரு கணித முடிவு தானே. பொருத்தமான பெருமானம் இந்த விஷயம் தான், பொருத்தமான பெருமானம் பூச்சி. அப்ப இங்க இருக்கு ஓபிட்டல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இம்மெல் பூஜ்ஜியம், ஒரே ஒரு ஓபிட்டல் இருக்கு. ஓபிட்டல் எண்ணிக்கை ஒன்று. அப்ப முதலாவது பிரதான சக்தி மட்டம் என்பது ஒரு உப ஓட்டையும், சரிதான், ஒரு உப ஓட்டையும் முதலாவது பிரதான சக்தி மட்டம் என்பது ஒரு உப ஓட்டையும் ஒரே ஒரே ஓபிட்டலையும் கொண்ட சிறிய சக்தி மட்டம், சரியா? இங்க இருக்கிற ஓபிட்டல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஒன்று. சிறிய சக்தி மட்டம், சரியா? என் சமன் டெண்டு, அதாவது இரண்டாவது பிரதான சக்தி மட்டம். என் சமன் டெண்டே போட்டுக்கொள்ளுவேன், சைபர் போர்வியல். என் சமன் ஒன்று, என் சமன் டெண்டு, சரிதான்? ஓகே, என் சமன் டெண்டு இரண்டாவது பிரதான சக்தி மட்டம். அடி இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துல எல்லுக்கு சாத்தியமான பெருமானம் பூஜ்ஜியத்தை உள்ளடக்கி என் மைனஸ் ஒன். அப்ப எல்லுக்கு பூஜ்ஜியம் என்ற ஒரு எண்பெருமானமும் இருக்கு, எல்லுக்கு ஒன்று என்ற எண்பெருமானமும் சாத்தியப்படும். எல்லுக்கு பொருத்தமான பெருமானம் தானே தலையங்கம் போட்டு இருக்கோம். ஆகவே என் சமன் டெண்டில எல்லுக்கு பூஜ்ஜியம் என்ற ஒரு பெருமானம் பொருத்தமானது. அப்ப பூஜ்ஜியம் என்னத்தை குறிக்கும்? எஸ் சுபசக்தி மட்டத்தை குறிக்கும். ஆனா இந்த எஸ் சுபசக்தி மட்டம் எங்க இருக்கு? பிரதான சக்தி மட்டம் டெண்டில இருக்கு. ஆகவே இதை நாங்கள் குறிக்கும் போது டூ எஸ் என்று சொல்லப்படுகிற எண்ணாலையும் எஸ் என்று சொல்லப்படுகிற எழுத்தாலையும் குறித்து காட்ட வேண்டும். இப்ப விளங்கு அவங்களுக்கு உபசக்தி மட்டத்தை நாங்கள் எவ்வளவு ஸ்பெசிபிக்கா காட்ட முடியும். அப்ப எல்லாமே எஸ் உபசக்தி மட்டம் தான் அல்லது எஸ் உபாவோடு தான். ஆனா ஒன் எஸ் என்பதிலிருந்து இது முதலாவது பிரதான சக்தி மட்டத்தில் இருக்க எஸ் என்றும் இது இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்தில் இருக்க எஸ் என்றும் தெளிவுபடுத்தப்படுகிறது. அப்ப இதுல உள்ள எண்பெருமானம் பிரதான சக்தி மட்டத்தின் எண்ணிக்கையை குறிக்கும், எழுத்து உப ஓட்டை குறிக்கும். எஸ் என்று சொன்னால் அது எல் பூஜ்ஜியம், அப்ப எம்எல் பூஜ்ஜியம் தான், அதுல நாங்கள் ஒண்ணு கதைக்கிறதுக்கு இல்லை, சரியா? எஸ் என்று சொன்னால் எம்எல் பூஜ்ஜியம் தான். ஒரு எஸ் உபசக்தி மட்டத்தில் எத்தனை ஓபிட்டல் இருக்கு? ஒரு ஓபிட்டல் தான் இருக்கு.
ஒரு எசுப சக்தி மட்டத்தில் எத்தனை ஓபிட்டல் இருக்கு? ஒரு ஓபிட்டல் இருக்கு. ஆனால் பிரதான சக்தி மட்டம் டென்டில எல்லுக்கு சாத்தியமான இன்னொரு பரிமாணம் இருக்கு. ஒன்று எல் சமன் ஒன்று என்பது எந்த உபகோட்டை குறிக்கும்? எல் சமன் ஒன்று ஒன்று என்பது எந்த உபகோட்டுக்குரியது? பி உபகோட்டுக்குரிய ஆவே பி. அப்ப வருமனே பி என்று எழுதலாமோ? இல்ல, ஒரு உபவோடு எண்ணாலையும் எழுத்தாலையும் குறித்து காட்டப்படுது. எத்தனையாவது பிரதான சக்தி மட்டத்தில் இருக்கிற பி என்று சொல்றது தான் டூ பி என்று சொல்லு. அப்ப இந்த ரெண்டு இரண்டாவது பிரதான சக்தி மட்டம் என்பதை கேட்கும். எல் ஒன்று என்று சொன்னால் எம்எல்லுக்கு சாத்தியமான பெருமானம் மைனஸ் ஒன் பூஜ்ஜியம் பிளஸ் ஒன். அப்ப மைனஸ் ஒன் பூஜ்ஜியம் பிளஸ் ஒன். அப்ப எல்லுக்கு சாத்தியமான பெருமானம் ஒன்று என்றால் எம்எல்லுக்கு மூன்று பெருமானம் சாத்தியம் மைனஸ் ஒன் பூஜ்ஜியம் பிளஸ் ஒன். இதுல மைனஸ் ஒன் பூஜ்ஜியம் பிளஸ் ஒன் எல்லாம் மூன்று பி ஓபிட்டல்களை குறிக்குது. இது ஒரு டிரெக்ஷன்ல இருக்கிற பி ஓபிட்டலையும், இது இன்னொரு டிரெக்ஷன்ல இருக்கிற பி ஓபிட்டலையும், இது அதற்கு செங்குத்தாக இருக்க இன்னொரு டிரெக்ஷன்ல இருக்க பி ஓபிட்டலையும் குறிக்குது. அந்த மூன்று சார்நிலைகளை இந்த மூன்று ஓபிட்டல்கள். அப்ப ஒரு ஓபிட்டல் மைனஸ் ஒன் என்ற எண்ணாலையும், இன்னொரு ஓபிட்டல் பூஜ்ஜியம் என்ற எண்ணாலையும், இன்னொரு ஓபிட்டல் பிளஸ் ஒன் என்ற எண்ணாலையும் குறித்து காட்டப்படுது. அப்ப பி உபசக்தி மட்டத்தில் ஒன்றுக்கொன்று சமனான மூன்று ஓபிட்டல்கள் காணப்படுது. அந்த மூன்று ஓபிட்டல்களை ஒன்றிலிருந்து வேறுபடுத்துறதா காந்த சக்தி சொட்டன் என்ற எண்பெருமானம். ஒன்று மைனஸ் ஒன் பூஜ்ஜியம் பிளஸ் ஒன். அப்ப இதுல எத்தனை ஓபிட்டல் இருக்கு? ஒன்று ரெண்டு மூன்று. அப்ப மூன்று ஓபிட்டல். அப்ப வேறு எண்பெருமானம் எல்லுக்கு சாத்தியமா பிரதான சக்தி மட்டம் ரெண்டுல இல்ல? ஆகவே இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துல இருக்கிற மொத்த ஓபிட்டல்களின் எண்ணிக்கை எஸ் உபசக்தி மட்டத்தில் ஒன்று, பி உபசக்தி மட்டத்தில் மூன்று, மொத்தம் நாலு. சரியா? ஓகே. இந்த இரண்டாவது பிரதான சக்தி மட்டம் முடிஞ்சு. இரண்டாவது பிரதான சக்தி மட்டம் அதுதான் இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்தில் இருக்கு. தூரத்துக்கு நான் உங்களை குடிக்கணும் வந்துட்டேன், நீங்க என்ன வழிகாட்டுங்க. என் சமன் மூன்று, என் சமன் மூன்று, என் சமன் மூன்று. எல்லுக்கு பொருத்தமான பெருமானங்கள் என்னென்ன? ஓகே குட். அப்படியே லைன்ல நில்லுங்கமா. பூஜ்ஜியம் ஓகே சார். ஒன்று ரெண்டு இரண்டு விலங்கு தானே? ஓகே சரி. வளமைய போலதான் எல் பூஜ்ஜியம் என்று சொன்னால் உபவோடு எஸ். ஆனால் இதுல நாங்கள் என்னென்று போடணும்? இதுல என்னென்று போடணும்? ஆ வெரி குட். த்ரீ எஸ் என்று போடணும். ஏன் த்ரீ எஸ் என்று போடணும்? பிரதான சக்தி மட்டம் மூன்றுல இந்த சுப சக்தி மட்டம் இருக்கு. ஓகே அடுத்த சொல்லுங்க. 3p sir. ஆ குட். 3p என்னது? 3d 3d sir. ஓ வெரி குட். 3d. ஓகே சரி.
அப்ப எஸ் வளமைய போலதான் எஸ்க்கு எல் எல் பூஜ்ஜியம்ன்றதால எம் எல் பூஜ்ஜியமோ அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை அப்ப பிக்கு சாத்தியமான எண்பரமாங்க மைனஸ் ரெண்டு பி 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 உபசக்தி மட்டும் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ஏன் பி என்றா எல் ஒன்று தானே மைனஸ் ஒன் பூஜ்ஜியம் பிளஸ் ஒன் சரி அப்ப இங்க டிக்கு சொல்லுங்க ஆகும் டிக்கு மைனஸ் டூ சார் வெரி குட் மைனஸ் டூ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஓ பிளஸ் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் டூ சார் வெரி குட் சரி ஓகே தேங்க்யூ சரி ஓகே சரி கால் இவ்வளவு தூரம் வந்துட்டேன் இப்ப என்னண்டா நீங்கள் இந்த எண்பெருமானத்தை பற்றி யோசிக்க கூடாது இது எதை குறிக்குதுன்னு சொன்னால் பிரதான சக்தி மட்டத்தின் எண்பெருமானத்தை குறிக்கும் ஓபிட்டல் வந்து உபசக்தி மட்டத்தின் எண்பெருமானத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு அதாவது எம் எல் என்பது மைனஸ் எல் தொடக்கம் பூஜ்ஜியத்தை உள்ளடக்கி பிளஸ் எல் எல் என்பது பூஜ்ஜியம் தொடக்கம் என் மைனஸ் ஒன் அப்ப நாங்கள் ஒரு பிரதான சக்தி மட்டத்திலே இருக்கிற உபசக்தி மட்டங்களை பார்க்கும் போது பிரதான சக்தி மட்டத்தின் எண்ணிக்கை அதை தீர்மானிக்கும் பிரதான சக்தி மட்டத்தின் எண்ணிக்கை ஒன்றுண்டால் ஒரே ஒரே உபசக்தி மட்டம் தான் இருக்கும் ரெண்டண்டா பூஜ்ஜியமும் ஒன்றும் இருக்கும் மூன்றண்டா பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு இருக்கும் ஒவ்வொரு உபசக்தி மட்டத்திலையும் இருக்கிற எம்எல் ஓபிட்டல் சாத்தியத்தை தீர்மானிக்கிறது மைனஸ் எல் தொடக்கம் பிளஸ் எல் அதாவது உபசக்தி மட்டத்தின் எண்பருமா அப்ப இங்க எல் உங்களுக்கு டி என்பதால் டெண்ட் என்பதால அது டி உபசக்தி மட்டத்தை டினோட் பண்ணும் அப்ப மைனஸ் டூ மைனஸ் ஒன் பூஜ்ஜியம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ அப்ப கவனிச்சு கொள்ளுங்க ஒரு இலத்திரன் டி உபசக்தி மட்டத்துல இருக்குதுன்னு சொன்னால் ஒரு இலத்திரன் டி உபசக்தி மட்டத்துல இருக்குதுன்னு கேட்டால் எங்களுக்கு எந்த ஓபிட்டல்ல இருக்குன்ற தகவல் தெரியாது ஏனென்றால் டி உபசக்தி மட்டத்துல இதுல இருக்கலாம் இதுல இருக்கலாம் இதுல இருக்கலாம் இதுல இருக்கலாம் இதுல இருக்கலாம் பி உபசக்தி மட்டத்துல இருக்குது என்றால் அதுவும் தெரியாது மைனஸ் ஒன்னில இருக்கலாம் பூஜ்ஜியத்தில் இருக்கலாம் பிளஸ் ஒன்னில இருக்கலாம் ஆனால் எஸ் உபசக்தி மட்டத்துல இருக்கிறார் என்றால் அங்கே ஒரே ஒரே சாத்தியப்பாடு தான் இருக்கு பூஜ்ஜியம் எஸ் உபசக்தி மட்டத்தில் ஒரு இலத்திரன் இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் ஓபிட்டலை சொல்லலாம் பூஜ்ஜியம் சொல்லும் ஆனால் பி உபசக்தி மட்டம் என்றால் டி உபசக்தி மட்டம் குறிப்பாக சொல்ல முடியாது அப்ப மூன்றாவது பிரதான சக்தி மட்டத்துல மூன்று உப ஓடுகள் இருக்கு த்ரீ எஸ் த்ரீ பி த்ரீ டி எஸ் ஒரு ஓடு தானே இருக்கும் எஸ் ஒரு ஓடு அப்ப ஒரு ஓபிட்டல் பில மூன்று ஓபிட்டல் இருக்கு மைனஸ் ஒன் பூஜ்ஜியம் பிளஸ் ஒன் மூன்று ஓபிட்டல் பில அஞ்சு ஓபிட்டல் இருக்கு மைனஸ் டூ மைனஸ் ஒன் பூஜ்ஜியம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ அஞ்சு ஓபிட்டல் சரியா ஆகவே பிரதான சக்தி மட்டம் மூன்றில் இருக்கிற மொத்த ஓபிட்டல்களின் எண்ணிக்கை இதுல அஞ்சு இதுல மூன்று இதுல ஒன்று ஒன்பதாக இருக்கு இது எம் ஸ்கியார்டுக்கு தொடர்பட்டிருக்கு எம் ஸ்கியார்டாக இருக்கு அதான் நான் உங்களுக்கு போன வகுப்புல விளங்கப்படுத்தினேன் எம் ஸ்கியார்ட் சரியா போன வகுப்புல நான் விளங்கப்படுத்தினால் ஒரு பிரதான சக்தி மட்டத்தில் இருக்கிற ஓபிட்டல் எண்ணிக்கை என்பது ஒன்றின் வர்க்கம் ஒன்று ரெண்டின் வர்க்கம் நாலு மூன்றின் வர்க்கம் ஒன்பது அடுத்த